ஒரே நாளில் கிட்னி கல் கரைக்கும் பீன்ஸ் வைத்தியம். யாருக்காவது கிட்னியில் கல் இருந்தா அதை கரைக்கிறதுக்கு பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கல் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் 3 முறை ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் 3 முறை ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு கேட்டா, முதல் முறை கல் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணியிருந்தா மறுபடியும் அடுத்த கல் வந்திருக்காது. அதை விட்டுட்டு இருக்கிற கல்லை எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ணா அந்த மனிதன் செய்யற தவறுனால மறுபடியும் இன்னொரு கல் வருது. அதனால நிரந்தரமா கிட்னி கல்ல கரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா, இதுக்கு பீன்ஸ் வைத்தியம்னு பேரு. யாருக்காவது கிட்னியில கல் இருந்தா இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒரே நாள்ல கல் காணாம போயிடும். நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கல் இருக்காது. 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும். பீன்ஸ்னா சோயா பீன்ஸ் கிடையாது, சாதாரணமா பீன்ஸ் காய், அமெரிக்கன் பீன்ஸ் சொல்லுவாங்க. 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும். அதுல இருக்கிற விதையெல்லாம் வெளியே எடுத்துடணும். சின்ன சின்னதா கட் பண்ணணும். 1-2 லிட்டர் தண்ணியில இந்த பீன்ஸை போட்டு 2 மணி நேரம் அடுப்புல சூடு பண்ணணும். கேஸ் ஸ்டவ்ல வைக்கணும். கேஸ் ஸ்டவ்ல சிம்மில் எரியணும். அதாவது கொஞ்சமாக தான் எரியணும், நிறைய எரியக்கூடாது. இல்ல விறகடுப்புல வைக்கிறதா இருந்தா தீ வந்து கொஞ்சமா இருக்கணும், சீக்கிரமா வேகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா வேகணும். இப்படி 2 மணி நேரம் வச்சுட்டு அந்த பீன்ஸையும் தண்ணியையும் மிக்சியில போட்டு நல்லா கூல் மாதிரி அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஆறினவுன்ன எடுத்து குடிச்சிடணும். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கணும். இந்த பீன்ஸ் கூளை குடிச்ச உடனே அந்த நிமிஷத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு 3 மணி நேரத்துல 3 லிட்டர் தண்ணி குடிச்சா அப்புறம் யூரின் போறத ஒரு டப்பால எடுத்து எடுத்து பாக்கணும் கல் வந்திருக்காருன்னு. அன்னைக்கு நைட்டுக்குள்ள கல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா சாதாரணமா குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், அன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது. இப்படி ஒரே ஒரு நாள் இந்த வைத்தியத்தை செஞ்சா கிட்னி கல்லு கண்டிப்பா கரையும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இதுவரைக்கும் நிறைய பேர் குணமாயிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு போன்ல கூப்பிட்டு ஒரே நாள்ல கிட்னி கல் கரைஞ்சிருச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாக்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இனிமேல் நாம கிட்னி கல்ல கரைக்கிறதுனா இந்த வைத்தியத்தை பயன்படுத்தலாம். இது வந்து கிட்னி கல் கரையிறதுக்குதான் வைத்தியம். ஆனா உண்மையிலேயே கிட்னி கல் ஏன் வருது, இனிமேல் வராம இருக்கிறது என்னங்கிறது அது தனி வைத்தியம். அது ஏற்கனவே நம்ம புக்ல வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். இருந்தாலும் இங்க இன்னொரு முறை பார்க்கலாம். கிட்னி கல் வர காரணம் என்னன்னா, 1, உப்பு அதிகமா சாப்பிட்டா வரும். 2, உப்பு கம்மியா சாப்பிட்டா வரும். 3, தண்ணி அதிகமா குடிச்சா வரும். 4, தண்ணி கம்மியா குடிச்சா வரும். 5, மனதில் பயம் இருந்தா வரும். 6, காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருந்தா வரும்.